Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. English எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கான நிறைய லெசன்ஸ் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான லெசனும் கண்டிப்பா எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு லெசன் தான். சோ இது நம்ம பார்க்க போறது வந்து டப்ளிங் கான்சனன்ட்ஸ். அதாவது ஒரு கான்சனன்ட் ஒரு வேர்ட்ல கான்சனன்ட் லாஸ்டா வரும்போது அந்த வேர்ட்ல ingஓ, erஓ, edஓ, estஓ ஆட் பண்ணும்போது அந்த கான்சனன்ட் வந்து டபுளா நம்ம வந்து எழுதணும். அதுக்கான ரூலை தான் இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த டபுளிங் கான்சனன்ட் என்னது, அதுல என்ன ரூல் இருக்கு அப்படின்றதையும் எக்ஸாம்பிள் வார்த்தைகளையும் பார்க்க போறோம். இதை படிக்கிறதுல பெரும்பாலும் நமக்கு இந்த சந்தேகங்கள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த வேர்டு இருக்கும், நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். பட் எழுதும் போது எந்த இடத்துல நம்ம டபுள் கான்சனன்ட் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்ற ரூல் தெரிஞ்சது அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம உங்களால எழுத முடியும். அதற்காக தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு மொழியை நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் இன்னும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டபுளிங் கான்சனன்ட்ல வந்து நம்ம ரூல் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1-1-1 ரூல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சிலபிள். ஸோ அந்த வேர்டு வந்து ஒன் சிலபிளாக இருக்கணும். ஓகே, ஒன் சிலபிளாக இருக்கணும், ஒன் ஷார்ட் வவல் இருக்கணும், ஒன் கான்சனன்ட் இருக்கணும். ஓகே, இதுதான் 1-1-1 ரூலா இருக்கு. இப்போ ஒன் சிலபிள் அப்படின்னா என்னன்னா, சிலபிள்னு சொல்றது இங்கிலீஷ்ல ஒரு பெரிய வார்த்தையை நம்ம சின்ன சின்னதா பிரிச்சு படிப்போம் இல்லையா. ஸோ நம்ம வந்து இப்போ பெருசா வேர்டு இருக்கு, அதை ஃபுல்லா நம்மளால படிக்க முடியாதுன்னு போது அவங்க வந்து ஒரு ரூல் வச்சு அதை பிரிக்கிறாங்க. அப்படி அவங்க பிரிக்கும் போது வந்து நமக்கு அந்த வேர்டு எவ்வளோ பெரிய வார்த்தையா இருந்தாலும் அதை நம்மளால ஈஸியா படிக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம வந்து சிலபிள் அப்படின்றதுல சொல்றோம். இப்போ சிலபிள்ன்றது வந்து இங்கிலீஷ்ல எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு வார்த்தையை பிரிக்கிறாங்க அப்படின்னா, உயிரெழுத்துக்கள் அதாவது வவல்ஸோ இல்லைன்னா வவல் சவுண்டை வச்சு தான் இந்த சிலபிள் வந்து பண்றாங்க. அஞ்சு வரைக்கும் பண்ணலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ வந்து ஒன் சிலபிள், டூ சிலபிள் இந்த மாதிரி இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ சிலபிள்ன்றதுல பாருங்க, இங்க கீழே ரெண்டு வேர்டு கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து ஜிப் அப்படின்னு கொடுத்துருக்கோம், இன்னொன்று ஃபோக்கஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த சிப் அப்படிங்கிறது வந்து ஒன் சிலபிள். ஒன் சிலபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த வார்த்தையை பிரிக்கவே முடியாது. ஓகேவா. ஸோ அங்கே வந்து ஒரு சிலபிள் இல்லைனா ஒரு சிலபிள், ஒரு வவலோட ஒரு வவல் இருக்கும் இல்லைனா ஒரு வவலோட உச்சரிப்பு இருக்கும். அந்த வார்த்தையை நம்மளால ரெண்டாவோ பிரிக்கவே முடியாது. ஸோ அதுதான் ஒன் சிலபிள் அப்படிங்கிறது. இப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோ கஸ். ஸோ இதை வந்து ரெண்டா பிரிக்கலாம் இல்லையா. அப்போ இது வந்து ஒன் சிலபிள்குள்ள இந்த வார்த்தை வராது. அப்போ சிப் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒன் சிலபிள். அப்போ இந்த வேர்டில் ஒன் சிலபிள் இருக்கு, இது ஒன் சிலபிள் வேர்டு. அடுத்தது வந்து ஷார்ட் வவல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைகளில் வரக்கூடிய இந்த வேர்ட்ஸில் வரக்கூடிய உயிரெழுத்தானது ஷார்ட் வவல் சவுண்டு வந்து வரணும். ஸோ உங்களுக்கு தெரியும் ஏக்கு வந்து அ அப்படிங்கிற சவுண்டு, இந்த மாதிரி ஷார்ட் வவல் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ லாங் வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா டபுள் கான்சனன்ட் பண்ணக்கூடாது, ஷார்ட் வவலோட சவுண்டு வந்து வரணும். அதே மாதிரி லாஸ்ட்ல வந்து ஒன் கான்சனன்ட் இருக்கணும். இப்போ இந்த சிப் அப்படின்ற இந்த வேர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்ல பிங்கிறது என்னது, கான்சனன்ட். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே டபுளிங் கான்சனன்ட்ல இருக்கக்கூடிய 1-1-1 அப்படிங்கிற ரூல். ஸோ இந்த ரூல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரூல் என்ன அப்படின்னா, டபுள் த ஃபைனல் கான்சனன்ட் வென் தேர் இஸ் அ ஒன் ஷார்ட் வவல். ஸோ ஒரே ஒரு ஷார்ட் வவல், ஒன் ஃபைனல் கான்சனன்ட், தென் ஆட் த எண்டிங். எண்டிங் என்ன ஆட் பண்ணுறோம், ஐஎன்ஜி, இஆர், இடி, இஎஸ்டி. இது வந்து அந்த வேர்டோட லாஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணும்போது அங்க வந்து நம்ம டபுள் ஆகுமா, அதாவது இந்த கடைசியா இருக்கக்கூடிய கான்சனன்ட் எடுத்து இன்னொன்று வருமா அப்படின்றது தான் இந்த டபுளிங் கான்சனன்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் மூலமா இன்னும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸாம்பிள் சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் பாருங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க, ஹப் ஹப் அப்படிங்கிற வேர்டு. ஓகே, இது கூட நம்ம வந்து என்ன ஆட் பண்றோம், ஐஎன்ஜி ஆட் பண்றோம். ஸோ இது வந்து இங்க பாருங்க பி வந்து டபுள் ஆயிருக்கு. எதனால டபுள் ஆயிருக்கு அப்படின்னா, இது ரூல் ஃபர்ஸ்ட், இது வந்து ஒன் சிலபிள் வேர்டு. ஓகே, இதை நம்ம பிரிக்க முடியாது. ஓகே, அதே மாதிரி வந்து பாருங்க இங்க ஓ ஓ வந்திருக்கு இல்லையா, அதுக்கு ஷார்ட் பவல் சவுண்டு, ஓட ஷார்ட் பவல் சவுண்டு ஓ ஓ, அதுதான். ஓகேவா. அப்போ ஹொப் ஹொப். அப்போ கடைசியில வந்து ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த பீய வந்து டபுள் பண்ணி எழுதணும், ஹாப்பிங் ஹாப்பிங் அப்படின்னு எழுதணும். ஸோ இங்க ஒரு பி இருக்கிறது இங்க ஐஎன்ஜி சேரும் போது ரெண்டு பி வருது. ஓகே, ஒரு பி இருக்கிறது இங்க ரெண்டு பி வருது. இதுதான் இந்த டபுளிங் கான்சனன்டோட ரூல். ஓகே, அடுத்தது பாருங்க பீல்.
பீல். சோ இதுவும் வந்து ஒன் சிலபிள் வேர்டு தான். நம்ம பி இல்ல, அதாவது இந்த இய ரெண்டா வந்து பிரிக்க மாட்டோம், ஓகேவா? ஒரே ஒரு வபல் சவுண்டு தான் வருது, ஐஎன்ஜி ஆட் பண்றோம். பட் இருந்தாலும் இங்க பாருங்க, இந்த இக்கு என்ன சவுண்ட் வருது? லாங் ஈங்கிற சவுண்ட் வருதா? அப்போ இது வந்து ஷார்ட் சவுண்டு இக்கு கிடையாது, ஓகே? ஐஎன்ஜி ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா பீலிங். இங்க எல் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆகாது, சிங்கிளாவே தான் இருக்கும், ஓகே? சோ அப்போ பீலிங், பீல் இங், பீலிங் அப்படின்னு சொல்லி எழுதிடணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, ஸ்கிப் இங், ஸ்கிப் இங். சோ இங்க வந்து ஸ்கிப், ஸ்கிப். சோ இது வந்து ஒன் சிலபிள் தான், நம்ம வந்து ஸ்க் இப்புன்னு தனியா பிரிக்க முடியாது, ஏன்னா வவல் உச்சரிப்பை வச்சுதான் பிரிப்போம் இல்லையா. அப்போ இங்க பாருங்க, கடைசியில ஒரு கான்சனன்ட் இருக்கு. இந்த வவலோட சவுண்ட் என்ன அப்படின்னா கி, கி, இ சவுண்டு, ஓகே? சோ அப்போ ஸ்கிப், இது எழுதும் போது எப்படி ஸ்கிப்பிங், டபுள் பி வரும், ஓகே? நம்ம மேல பார்த்தா அதே ரூல் தான். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, கிளிப், கிளிப். இல் இ சவுண்டு வருது, ஐக்கு வந்து இ சவுண்டு வருது, ஷார்ட் சவுண்டு. அப்போ வந்து இது என்னது, ஷார்ட் வவல் சவுண்டு, இந்த ஐ கொடுக்குது. கடைசியா ஒரு கான்சனன்ட்ல முடியுது. அப்ப என்ன பண்ணணும், இந்த இஆர் ஆட் பண்ணும்போது பிங்கிறது இங்க டபுளா வந்து வரும். கிளிப்பர், 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 ஓகே? கிளிப், கிளிப்பர். அதே மாதிரி ஸ்டாப், ஸ்டாப் இட், ஆ, ஸ்டாப், ஸ்டாப், ஸ்டாப் இல்ல, ஆப் இல்ல, ஓகே? ஸ்டாப், ஸ்டாப். அப்போ இதை வந்து இங்க ஆ அப்படிங்கிற சவுண்ட் வரனால இது என்னது, ஸ்டப்பர், ஸ்டப்பர் அப்படிங்கிற டபுள் கான்சனண்டா வருது. அதுக்கு அடுத்தது பாருங்க, ட்ரிப், ட்ரிப், ஓகே? இங்க வந்து ஐக்கு என்ன சவுண்ட் கொடுக்குறோம், ஈங்கிற சவுண்ட் கொடுக்குறோம். அப்போ இஆர் சேர்க்கும் போது ட்ரிப்பர், ட்ரிப்பர் அப்படின்னு சொல்லி எழுதணும். அடுத்தது ஷாப், இஷ், ஆ, ஷா, ஷா, அப், ஷாப். அப்ப இங்க ஓ சவுண்டு கொடுக்குது. அப்ப இங்க எழுதும் போது இஆர் சேர்க்கும் போது என்ன வரும், டபுள் பி வந்து வரும். அப்போ ஷாப்பர், ஷாப்பர் அப்படின்னு பிடிக்கணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, க, இல்ல, ஆ. ஏயோட சவுண்டு ஆன்னு சொல்லக்கூடாதுங்க. இந்த ஆ அப்படிங்கிற சவுண்டு வந்து தமிழ்ல நம்ம சொல்ல முடியாது, இந்த எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எழுத்து கிடையாது, ஃபோனிக் சிம்பிள் வச்சுதான் நம்ம படிக்கணும். சோ ஆ, ஆ அப்படிங்கிற சவுண்ட். அப்போ இக், இல்ல, ஆ, லா, இட், கிளாட், கிளாட். அப்போ ஆங்கிற சவுண்ட் என்னது, ஷார்ட் சவுண்ட். அப்போ ஷார்ட் சவுண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், டிய வந்து டபுள் பண்ணணும், கிளாடு, கிளாடு, ஓகே? அடுத்தது பாருங்க, எல் ஆ தான் சவுண்டு. அப்போ கிளாட், கிளாட். இஎஸ்டி சேர்க்கும் போது இங்க டபுள் டி ஆகிரும், கிளாடஸ்ட், கிளாடஸ்ட். இப்போ இந்த டபுள் டிக்கு தனித்தனியா சவுண்ட் கொடுப்போமான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஒரே ஒரு எழுத்தோட சவுண்டு தான். ஆனா எழுதும் போது இந்த டபுள் எழுத்துக்கள் வருது பாத்தீங்களா, அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. ஏன்னா இப்ப வந்து கிளாடஸ்ட் அப்படின்னு எழுத சொல்லிட்டாங்க, கிளாடஸ்ட் அப்படின்னா கிளாட், ஒரு டியை விட்டுட்டு இஎஸ்டி போட்டனால அதை கிளாடஸ்ட்னு படிக்கலாம். பட் கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன உங்களுக்கு, டபுள் டி வந்துச்சுனாதான் அது கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் விடாம நம்ம எழுதுறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாருங்க, நாட், நோடட், நோடட். ஸோ இங்க வந்து ஆங்கிற சவுண்ட் வருது. அதே மாதிரி இங்க ஈங்கிற சவுண்டு, சிப், சிப். ஸோ அடுத்தது சிப்டு, சிப்டு, ஓகே? அப்போ இங்க வந்து டபுள் பி வந்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி பாருங்க, இங்க ஸ்டாப்பர்னு பார்த்தோம், இங்க ஸ்டாப்டு, ஸ்டாப்டு, ஸ்ட், அப், ஸ்டாப்டு, ஓகே, ஸ்டாப்டு. அப்போ டபுள் பி வரும். அதே மாதிரி இற்று, இர், இ, ட்ரிம், ட்ரிம்டு, ட்ரிம்டு. அப்போ என்ன பண்ணணும், டபுள் எம் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஓ, ஓங்கிற சவுண்ட். அப்போ ட்ராப், ட்ராப்டு, ட்ராப்டு, ஓகே? இப்போ இது வந்து உங்களுக்கு எதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, எழுதுறதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு. இப்போ ஒரு வேர்டு உங்களுக்கு சொல்கிறாங்க, ஹாப்பிங் அப்படின்ற வேர்டு நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஹப் இங், ஹப்பிங் அப்படின்னு எழுதணும். அப்போ ஹோ, இஹு, ஓ, ஓக்கு வந்து ஷார்ட் சவுண்ட் வருது, இப்போங்கிறது பி, ஸோ ஒரு கான்சனன்ட் தான் வருது, அடுத்து இங்கு வருது. அப்போ அந்த பிங்கிறத நம்ம டபுள் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இந்த ரூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் படிக்க படிக்க எழுத எழுத உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களோட எக்ஸாம்ஸ்லேயும் சரி, நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.